ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஃப்ரிக்கான்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அது ஒரு காண்டினென்டல் இல்லை, அது ஒரு கண்ட்ரி தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து அது ஒரு கண்ட்ரி இல்லை, அது ஒரு காண்டினென்டல். அந்த காண்டினென்டில் பார்த்தீங்கன்னா 54க்கும் அதிகமான கண்ட்ரிஸ் இருக்குது. ஆஃப்ரிக்கன் காண்டினென்டல் உள்ள மக்கள் தான் அதிகமாக அரபிக் மொழி பேசுகிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216 மில்லியன் மக்கள் அரபிக் பேசுகிறாங்க. ஆஃப்ரிக்கன் காண்டினென்டில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் அதிகமான மொழிகள் அங்கே உள்ள மக்கள் பேசுகிறாங்க. ஆஃப்ரிக்கன் காண்டினென்டல் தான் உலகத்திலே மிகவும் வெப்பமான காண்டினென்டல். அங்கே வந்து அந்த காண்டினென்டில் பார்த்தீங்கன்னா 60% அதிகமான இடங்கள் வந்து வறண்டு தான் காணப்படுது. ஆஃப்ரிக்கன் காண்டினென்டில் உள்ள நைஜீரியா என்ற கண்ட்ரியில் தான் அதிகமான இரட்டைப்பறவைகள் பறக்கிறாங்க. 1000 பேர் பறந்தாங்கன்னா அதில் வந்து 50 செட்டாவது ட்வின்ஸ் இருப்பாங்க. உலகம் முழுவதும் உள்ள மலேரியா கேசஸில் 90% கேசஸ் ஆப்பிரிக்கால தான் பதிவு செய்யப்படுது. ஆப்பிரிக்கன் காண்டினென்டலுக்கும் யூரோப் காண்டினென்டலுக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 மைல்ஸ் தான் இருக்குது டிஸ்டன்ஸ். ஆப்பிரிக்காவில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு யூரோப்புக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொராக்கோக்கு போயிடுவாங்க. மொராக்கோலேருந்து அது வந்து போட்டு மூலமாக வந்து நிறைய பேர் ஸ்பெயினுக்கு போகிறாங்க. ஆஃப்ரிக்கன்னு சொன்னோடனே நிறைய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் கருப்பின மக்கள் தான் நினைப்பாங்க. அங்கே வந்து டிஃப்ரெண்டான கலரில் நிறைய மக்கள் இருக்காங்க. எந்த கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா மொராக்கோ, டுனிஷி, அல்ஜேரி, முர்தானியா, எஜிப்ட், டிஜிபுட்டி அந்த கண்ட்ரிஸ்லாம் வெளியில் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் வந்து மொராக்கோ டுனிஷின்லாம் சொல்லும்போது எல்லோரும் நினைப்பாங்க அது வந்து யூரோப்பில் இருக்குன்னு. இது வந்து டோட்டலாகவே ஆஃப்ரிக்கன் காண்டினென்டில் கூட தான் அது வந்து கனெக்டிங்கில் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய தங்கச் சுரங்கமான சவுத் டீப் கோல்டு மெயின் வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்டல் உள்ள சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. அதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர். உலகத்திலே சூடான காண்டினென்டல் எது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்காவில் உள்ள லிபேரியா என்ற கண்ட்ரியில் எல் எஸீரா இந்த சிட்டியில் 1922 136.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா பிரேசிலில் உள்ள அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி நிறைய பேர் பேசிருந்தாங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா 906,000 ஹெக்டேர் அளவுக்கு அங்கே வந்து டிஃபாரஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு டிஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா பேர்ந்தாலோ இல்லை வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் எழுதுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே போல விட்டு வீடியோக்கள் உங்களுக்கு தினம் தினம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.